பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் ஒருத்தர் படித்ததுக்கான சான்றிதழை வழங்குறதுக்கு லஞ்சம் பெற்றது தொடர்பான வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைத்தளத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் மேகனூர்ல நடந்திருக்கு. மேகனூர் தாலுகாவுக்கு உட்பட்ட பாலப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பெரியசாமி அப்படிங்கிறவரு தமிழ் வழியில படித்ததுக்கான சான்றிதழ் வழங்குறதுக்கு 50 ரூபாய் கேட்கிறதோட பல மணி நேரம் காத்திருக்க வைக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது தொடர்பா பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் கூட வாக்குவாதம் செய்து ஒரு வீடியோ ஒன்ன எடுத்து அதை சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இப்ப காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இத சமூக வலைதளத்துல பார்க்கக்கூடிய நெட்டிசன்கள் பலரும் இது தொடர்பா உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே வேலை இருக்காங்க, இப்ப எல்லாருமே வேலையில் இருக்காங்க, எல்லாருமே பண்றாங்க, யாரும் ஃப்ரீயா வந்து யாரும் இல்லைங்க சார். எங்களுக்கு என் வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நான் சென்னையில இருந்து என் வேலையை விட்டு தான் நான் வந்திருக்கேன். நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து நான் காலையில இருந்து நான் வந்துட்டு இங்க உட்காந்துருக்காங்க சார். எங்களுக்கு என்னங்க சார் இது பண்ணணும், எங்களுக்கு என்ன அவசியம் சார்? நாங்கள் பின்னாடி தான் நானும் பின்னாடி தான் சார் நின்றுட்டு இருக்கிறேன் சார். எல்லாருக்கும் வேலை இருக்குங்க சார். இங்கே பாருங்க எதுக்குங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் 10 மணிக்கு சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி வெயிட் பண்ணணுங்க சார். சார் நீங்க பாருங்க திங்கக்கிழமை இவங்க அப்பா வந்தாங்க, அன்னைக்கு இவ்வளவு நேரம் இங்க வெளியே நின்றுட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் எதுவும் சொல்லலைங்க. சரிங்க சார், கேக்குறதே ஃபர்ஸ்ட் நான் தப்புங்கிறேங்க சார். நீங்க விருப்பப்பட்டா கொடுங்க நீங்க சொல்றீங்க இல்லைங்க சார், அது எப்படிங்க சார் சொல்லலாம்? அதுதான் நான் கேக்குறேங்க சார்.